மயங்கும் காலைதனில் மங்கையாக நான் இங்கு வர, அரங்கத்தின் அடிவனிலே அருந்ததியாக காட்சியளிக்க, வேல் கொண்ட விழியால் தமிழ் வீழ்த்திடுவாள் இவளை என்று விரல் பிடித்து வந்துள்ளேன் விளையாடலாம் என்று நினைத்து. தஞ்சை தரணியிலே தவழ்ந்து வந்த தமிழ்ச்சினான் வில்லெடுத்து வந்திருப்பாளோ என வினா எதுவும் தொடுக்க வேணாம். தமிழ் சொல்லெடுத்து வந்துள்ளேன் சோழ ராஜ மன்னன் பெற்ற மகள். இங்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். தலைப்பு: வீழ்ந்து போக நாங்கள் என்ன, வித்தில் பூச்சிகளா? அகிலத்துக்கு அன்னையான எம் தலைவன் மேதகு வே பிரபாகரன் என்னும் அடங்கா பெருநெருப்பு தன் அடிவயிற்றில் அடைக்காத்த அக்னி குஞ்சுகளோ நாங்கள்? அகிலத்துக்கு அன்னையான எம் தலைவன் மேதகு பிரபாகரன் என்னும் அடங்கா பெருநெருப்பு தன் அடிவயிற்றில் அடைகாத்த அக்னி குஞ்சுகளோ நாங்கள்? பெண் என்றாலே மோக பொருள் என்று நுகர்ந்து பார்த்து நசுக்கி எரியும் எரிபவர்கள் மத்தியிலே பெண்ணுக்குள்ளும் பேராற்றல் இருக்கிறது என்று பெண் புலிப்படைகளை கட்டமைத்து எங்களை துவக்குக்கு தோட்டமாக மாற்றியவன் என் தலைவன் ஒருவனே, அவனே என் இறைவனுக்கு நிகரானவன். பெண்ணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் பேராற்றல் இருக்கிறது என்று பெண் புலிப்படைகளை கட்டமைத்து எங்களை துவக்குக்கு தோட்டமாக மாற்றியவன் எம் தலைவன் ஒருவனே, அவனே எம் இறைவனுக்கு நிகரானவன். அன்னையின் அடிவயிற்றில் அடைக்காத்த அக்னி குஞ்சுகளோ அனலை கக்குமா இல்லை அனலை தணிக்குமா என்று ஆராய்ச்சி செய்கிறதுவே ஒரு கூட்டம். அன்னையின் அடிவயிற்றிலே அடைகாத்த அக்னி குஞ்சுகளோ அனலை கக்குமா இல்லை அனலை தணிக்குமா என்று ஆராய்ச்சி செய்கிறதுவே ஒரு கூட்டம். அன்னை வழி வந்த அசுரனின் அறம் கொண்ட கரத்தை இருக பற்றிய பிள்ளைகள் நமக்கு போர்க்களம் என்றால் கசக்குமா என்ன? அன்னை வழி வந்த அசுரனின் அறம் கொண்ட கரத்தை இருக பற்றிய பிள்ளைகள் நமக்கு போர்க்களம் என்றால் கசக்குமா என்ன? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லி சொல்லியே பெண்களை அடிமைப்படுத்தியது அந்த காலம். இன்றே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அனைத்தையும் ஆழிக்குழியில் எரிந்துவிட்டு பல துப்பாக்கிகளுக்கு தோல் கொடுத்து தோழியானது இந்த காலம். இன்று அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அனைத்தடிமை ஆழிக்குழியில் எரிந்துவிட்டு பல துப்பாக்கிகளுக்கு தோல் கொடுத்து தோழியானது இந்த காலம். தோற்போமா என்ன? நாம் வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் மகளிர் தினமா? என்ன கொடுமையடா இது! அரிதாரம் பூசி அரைகுறை ஆடை அலங்காரத்திலே அன்று மட்டும் மேடை ஏற்றி இவர்கள்தான் மகளிர் என்று கொட்டாத முரசுக்கு முழக்கம் போடுகிறார்களாம் மேடையிலே. அரிதாரம் பூசி அரைக்குறை ஆடை அலங்காரத்திலே அன்று மட்டும் மேடை ஏற்றி இவர்கள்தான் மகளிர் என்று கொட்டாத முரசுக்கு முழக்கம் போடுகிறார்களாம் மேடைகளை. என்ன விந்தையான உலகமடா இது! காம களியாட்டம் கண்ணதிரே கதகளி ஆட்டம் ஆடும்போது கண்ணையும் காதுகளையும் மூடிக்கொண்டு இன்று மட்டும் மௌன விரதம் என்று சொல்லும் மகளிர் இருக்கும் வரை மகளிர் தினம் என்பது பாலடைந்த மண்டபத்திற்கு பட்டி பார்ப்பது போலல்லவா இருக்கிறது! என்ன கொடுமை இது! காம களியாட்டம் கண்ணதிரே கதகளி ஆட்டம் ஆடும்போது கண்ணையும் காதுகளையும் மூடிக்கொண்டு இன்று மட்டும் மௌன விரதம் என்று சொல்லும் மகளிர் இருக்கும் வரை மகளிர் தினம் என்பது பாலடைந்த மண்டபத்திற்கு பட்டி பார்ப்பது போலல்லவா இருக்கிறது! என்ன கொடுமை இது!
இனியும் நாம் இப்படியே இருப்போமா என்ன? பெண்ணே, நீ பார்த்தால் ஒரு ஆயுதம், நீ முறைத்தாலுமே ஒரு ஆயுதம், சிரித்தால் ஒரு ஆயுதம், நீ சிந்தித்தாலும் ஒரு ஆயுதமே, பேசினால் ஒரு ஆயுதம், மௌனித்தாலுமே ஒரு ஆயுதமே, நடந்தால் ஒரு ஆயுதம், நீ ஓடினாலும் ஒரு ஆயுதமே. இத்தனை ஆயுதம் உன்னிடம் இருக்க மறண்ட பார்வையை காட்டி மாட்டிக்கொள்வதுதான் ஏனடியோ மானை போல. இத்தனை ஆயுதங்கள் உன்னிடம் இருக்க மறந்த பார்வையாலே மாட்டிக்கொள்வதுதான் ஏனடியோ மானையைப் போல. உனக்கு கல்லறை கட்ட நீயே கல்லெடுத்து கொடுப்பது போல் அல்லவா இருக்கிறது? உனக்கு கல்லறை கட்ட நீயே கல் எடுத்து கொடுப்பது போல் அல்லவா இருக்கிறது? வேலுநாச்சியார் பரம்பரை இதுவரை வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லையடி. வாளெடுத்து வீசவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீ அம்பெடுத்து வீசி பாரடி. வீழ்வார்கள் மண்ணிலே பலர் மண்ணுக்கு உரமாக. வேலுநாச்சியார் பரம்பரை இதுவரை வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லையடி. வாளெடுத்து வீசவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீ அம்பெடுத்து வீசி பாரடி. வீழ்வார்கள் மண்ணிலே பலர் மண்ணுக்கு உரமாக. உறங்கியது போதுமடி, பொங்கி எழு, புதுமை கான், புரட்சி செய், விடியும் பொழுதில் விடுவெள்ளியாக நாம் இருப்போம். உறங்கியது போதுமடி, பொங்கி எழு, புதுமை கான், புரட்சி செய், போர் முரசு கொட்டட்டும், விடியும் பொழுதில் விடுவெள்ளியாக நாம் இருப்போம். வீழ்ந்து போக நாங்கள் ஒன்றும் விட்டில் பூச்சிகள் அல்ல, புரட்சி இறைகளே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.